போன பாட்டுல நம்ம சதிய குசிப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன நாடகத்தை நந்தியும் சிவனும் அரங்கேற்றினாங்க. அதை பார்த்து கோபத்துல இருந்த நம்ம சதி அநியாயத்துக்கு சிரிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரியான இந்த சந்தோஷம் உனக்கு இந்த கைலாய மலையில எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்னு ஆசி வழங்குற. அதே சமயம் அங்க நம்ம பிரம்மதேவரும் தோன்றுகிறார், கூடவே சரஸ்வதி தேவியும் வந்திருக்கிறாங்க. ஆஹா ஆஹா, இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். நாட்டிய கலைகளையும் நாடக கலைகளிலும் ஏதாவது புதுமையை புகுத்துவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். நகைச்சுவை நாடகம் ரொம்பவே அருமையாக இருந்ததா? இதே மாதிரி இந்த கைலாய மலையில இனிமே சிரிப்பும் சந்தோஷமும் வெளிச்சமும் கொண்டாட்டமும் எப்போது இருக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவரும் ஆசி வழங்குற. அதுக்கப்புறம் நான் வந்த மேட்டரை சொல்றேன், உங்களுக்கும் சதிக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு யாக நடத்துறதா நான் வேண்டிக்கிட்டேன். அந்த விழாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும். பர்சனலா இன்வைட் பண்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறதா பிரம்மதேவர் சொல்ல, அதுக்கு நம்ம சிவன், நல்லது, வேற யாராவது வருகை தருகிறார்களா அப்படின்னு கேட்டா, முக்கடவுள்கள் எல்லா பேரும் அங்க இருப்போம், தேவாதி தேவர்களும் வருவாங்க, தட்சனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் சதி குஷியாயிராங்க. ஆஹா, எங்க அப்பா வராரா? அதுவும் எல்லா தேவ தேவிகளும் இருக்கும் போது வர்றதுனால எல்லாருக்கூடையும் நல்லபடியா பேச பழக வாய்ப்பு இருக்கு, சிவன் கூடையும் நல்லபடியா பேச பழக வாய்ப்பு இருக்கு, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற வேற்றுமை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப சந்தோஷம், நாங்க வர்றோம் அப்படின்னு இவங்க முன்னாடியே வாக்கு கொடுத்துறாங்க. சோ விழாவுக்கு எல்லாரும் ஆல்ரெடி வந்திருக்காங்க. கடைசிக்கு முந்தினால நம்ம சிவனும் சரியும் அந்த விழாவுக்கு போறாங்க. பிரம்மலோகத்துல எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஆசனத்துல. கடைசியா நம்ம தட்சன் வரா, கூட பொண்டாட்டியையும் தான் மூத்த பொண்ணு அந்த லேடி சகுனி விஜயாவையும் கூட்டு வரா. வந்து வணக்கத்தை வைக்க தூரமா இருந்து நம்ம சதி ஓடி வந்து தான் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, காலில் விழுந்து வணங்குறாங்க, ஆசி வாங்குறாங்க. அக்காவையும் அம்மாவையும் விசாரிக்கிறார். அப்ப அம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கைலாய மலைக்கே உன்னை பாக்குறதுக்காக நாங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை இங்கேயே உன்னை பார்த்துட்டோம், சந்தோஷங்கிறாங்க அம்மா. அந்நேரம் பார்த்து நம்ம விஜய, அந்த அம்மா என்ன சொல்லுது, அகங்காரம் கொண்ட கணவன் அமைந்தால் நம்ம விருப்பப்படி எல்லாம் நடக்காது, எல்லாம் அவங்க விருப்பப்படி தான் நடக்குங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு வர்றா. இதெல்லாம் நியாயம் தானே? பொண்ணு வீட்டுக்காரங்க மூணு பேர் வந்திருக்கிறோம், எங்களை வரவேற்கிறதுக்கு எல்லாம் வல்ல அந்த சிவன் அவரோட ஆசனத்துல இருந்து எந்திரிக்க கூட இல்ல, எங்களுக்கு தர வேண்டிய அந்த மரியாதையை தரலையே அப்படின்னு ஒரு பெரிய பிட்ட போட்டு விட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு பிட்டு தான் பிற்காலத்துல மிகப்பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்த போகுது. அப்ப நம்ம சதிதேவியோ, அக்கா என்ன சொல்ற, நீ கைலாய மலைக்கு வந்திருந்தேன்னா இந்நேரம் உனக்கு வரவேற்பு எங்களால படுபயங்கரமா நிகழ்த்தப்பட்டிருக்கும், நீ வந்திருக்கிறதோ பிரம்மலோகத்துக்கு, இங்க உங்களை மாதிரியே நாங்களும் விருந்தினர்கள் தான், அப்படி இருக்க நாங்க எப்படி உங்களை வரவேற்க முடியும்? அது மட்டும் இல்லாது இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் கூடக்கூடிய ஏதாவது ஒரு விருந்தினர் வீட்டுல புகுந்த வீட்டுக்காரங்களும் பிறந்த வீட்டுக்காரங்களும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அங்க பிறந்த வீட்டுக்காரங்க தான் முன்னாடி போய் எப்படி இருக்கீங்க என்னன்னு நல்ல விசாரிக்கணும், வரவேற்கணும் அப்படின்னு எடுத்து சொல்றேன். அதை அவங்க அம்மாவும் ஆமோதிக்கிறாங்க. அதனால நம்ம தட்சனே சரி எல்லா பேரும் எதிர்பார்க்கறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை நிமித்தமா சிவனோட பக்கத்துல போய் நிக்கிறார். சிவனும் மரியாதை கொடுக்கற விதமா அவரும் எந்திரிச்சு நிக்கிறார். பக்கத்துல நம்ம தட்சன் வந்ததும் தட்சனோட எதிர்பார்ப்பு என்ன, விஜய் அக்கா இருக்காங்கல்ல அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா சிவன் தட்சனோட காலில் விழுந்து ஆசி வாங்குவாரு அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பு. ஆனா சிவனோ பழக்க தோஷத்துல தட்சனுக்கு ஆசி வழங்கிறாரு, நலம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசி வழங்கிறாரு. அதை பார்த்ததும் தட்சனுக்கு வரும் பாருங்க கோபம், எல்லா பேரும் ஒரு மாதிரி அந்த சீனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிரம்மருக்கோ விஷ்ணுவுக்கோ இதுல எதுவும் தப்பா தெரியல. ஆனா நம்ம விஜய் அக்கா சும்மா இருப்பாளா, என்ன அனர்த்தம் அதுன்னு பிரச்சனைய பெருசாக்குற. வயசுல மூத்தவர் தட்சன், உன் புருஷனுக்கு மாமனார், மாமனார் பக்கத்துல வர்றாரு, வணக்கம் வைக்கணும்னு உன் புருஷனுக்கு தெரியாதா? மாறுதலா வயசில் பெரிய எனக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் அப்பா அம்மா காலில் மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசி வாங்குறது அப்படிங்கிறது வழக்கம். அன்னைக்கு என் பொண்ணு என் காலில் விழுந்தா, ஆனா இந்த சிவன் அகம்பாவம் கொண்டு என் காலில் விழுந்து ஆசி வாங்கல, சரி பரவாயில்லன்னு மன்னிச்சு விட்டேன், இப்ப என்னடானா இன்னைக்கும் என் காலில் விழுந்து ஆசி வாங்குவான்னு பார்த்தா எனக்கே ஆசி வழங்குறா, இது எனக்கு பெருத்த அவமானம். நோட் பண்ணிக்கீங்க, எழுதி வச்சுக்கோங்க, இன்னையில இருந்து இனிமே இந்த சிவன் கலந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி அந்த விசேஷத்துல நான் கலந்துக்க மாட்டேன், அது எப்பேற்பட்ட நிகழ்வா இருந்தாலும் சரி விழாவா இருந்தாலும் சரி அதை நான் புறக்கணிப்பேன் அப்படின்னு கோபத்துல கொப்பளிச்சுட்டு போறார். சதி சமாதானப்படுத்த போனா ஒன்னு வேலைக்கால, புருஷன் போனதுனால பின்னாடி அந்த அம்மாவும் போயிடுறாங்க, அக்காவும் போயிடுறாங்க. சதிக்கு கோபம், பிறந்த வீடு இப்படி அவமானப்பட்டு போகுது அப்படின்னு மறுபடியும் கோபம். அப்படியே சீனு கட்டாயி மறுபடியும் கைலாய மலைக்கு இந்த ஜோடி போயிடுச்சு. அங்க நீங்க பண்ணது என்னதான் இருந்தாலும் தப்பு, வயசுல மூத்தவர் எங்க அப்பா, அவர் காலில் விழுந்து ஒரு தடவை ஆசி வாங்கியிருந்தாதான் என்ன, என்ன குறைஞ்சு போயிட போறீங்க அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவனும் சரிய சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அரண்மனைக்கு வந்த இந்த தச்சன் வீட்டுல இன்னும் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்ச அதிபதி தச்சன் அனைத்து தேவாதி தேவர்களையும் மனிதர்களையும் அரக்கர்களையும் கந்தர்களையும் அகிலத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் வரவேற்று அனைவருக்கும் நல்லது நடக்கும்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு யாகத்தை நடத்த போறாராம். அந்த யாகத்தை இதுக்கு முன்னாடி யாரும் நடத்தி இருக்க மாட்டாங்க, இனியும் யாரும் நடத்த முடியாதபடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு யாகத்தை நடத்த போறாராம். ஆனா ஒரு கண்டிஷன், உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும், ஆனால் சதியையும் சிவனையும் தவிர அப்படின்னு சொல்றாரு. சதி சிவன் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அழைப்பு கிடையாது அப்படிங்கிற கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம தாரகாசுரனோட பையன் சிவனை நோக்கி தவம் புரியறான். போன எபிசோட்ல நம்ம அசுரகுரு
சுக்கராச்சாரியார் தான் இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பனுக்கே ஏதோ ஒரு ஐடியா அதுக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு. ஏதோ பேச வருவாங்க, அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டோம். அவங்க என்ன பேசினாங்கிறது நமக்கு காமிக்கல, பட் ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படிங்கறது அப்ப நல்லா தெரிஞ்சது. இப்போ குருநாதர் சொற்படி தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. புள்ளையாண்டா தான் விரலையே வெட்டி ரத்த அபிஷேகத்தை சிவலிங்கத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம நந்தி தான் கோவத்துல இருக்கிற சதிக்கிட்ட போய், சிவன் பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு காரண காரியங்கள் இருக்கும், அந்த வகையில தான் உங்க அப்பாவுக்கு பாவம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் உங்க அப்பா கிட்ட இவர ஆசி வாங்கல, மாறுதலா ஆசி கொடுத்தாரு அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. என்னையா சொல்ல வர அப்படின்னு கேட்டா, இறை கடவுள்கள் மனிதர்களோட காலில் விழுந்து ஒரு கால் ஆசி வாங்கினா இவங்களுக்கு ஆசி கிட்டும், ஆனா கடவுளுக்கே ஆசி வழங்கக்கூடிய அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பாவம் வந்து சேருமா. ஏன்னா இவங்க இறை, இறை தான் எல்லாராலையும் வணங்கப்படணும். இந்த மாதிரியான ஒரு பாவம் உங்க அப்பாவுக்கு வந்து சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஈசன் இந்த மாதிரி செய்யல. இறை ஒருத்தவரோட காலில் விழுந்தா அது மிகப்பெரிய தோஷம் ஆயிடும், புரிஞ்சுக்கங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அந்த பக்கம் தச்சம் பொண்டாட்டி தச்சம் கிட்ட, ஒரு பெரிய யாகம் நடத்த போறீங்க, நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் வரும்போது சதியும் சிவனும் வரணுமே அப்படின்னு அவங்களுக்கு இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, அவர் முடியாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறார். அந்த பக்கம் அதே அம்மா அதே பாயிண்ட் தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு இறை கடவுள், கடவுள் எப்படி மனிதரோட காலில் விழுந்து ஆசி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம தச்ச, ஓ கடவுள் மனித பெண்ணை மட்டும் மணக்கலாம், ஆனா மனுஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க கூடாதா, நல்லா இருக்கே அப்படின்னு அவர் பாயிண்ட் பிடிக்கிறார். இனிமே பார்த்து ஒழுங்கா நடந்துக்க, சும்மா சும்மா சதி சதி சதின்னு உன் பொண்ணுக்கே வாதாடிக்கிட்டு இருந்தேன்னா ஒண்ணு அதே மாதிரி வாதாடிக்கிட்டே அவகிட்டயே போயிரு, இல்லையா அவ பேச்சை விட்டு விட்டு என் பொண்டாட்டி அங்க இரு, ரெண்டுல ஒண்ணுதான். அதையும் தாண்டி சும்மா நொய் நொயின்னு உன் பொண்ணு பொண்ணுன்னு பேசிக்கிட்டு இருந்த உன்ன விவாகரத்து பண்ண வேண்டி இருக்கும், என் பொண்டாட்டிங்கிற அந்த அந்தஸ்தனை இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போறாரு. அந்த பக்கம் சதி சிவங்கிட்ட, எங்க அப்பாவுக்கு தோஷம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்லெண்ணத்துலதான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இதை எனக்கே நம்ம நந்தி சொல்லித்தான் ஏன் மரமண்டைக்கே ஏறிச்சு, அப்படி இருக்க எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏறுவதற்கு வாய்ப்பு இல்ல, நான் எடுத்து சொன்னா அவரு இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுப்பாரு அப்படி இப்படின்னு சதி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கருமமோ தெரியலங்க, நான் பிறந்ததுல இருந்து உங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயுமே நான் உங்களை தப்பா தான் நினைச்சுட்டு இருக்கேன். பாருங்க, கல்யாணமானதுக்கு பிறகு கூட உங்களை நான் தப்பா தான் யோசிக்கிறேன். பாருங்க, எல்லாம் இந்த உடலோட பலகீனம், நான் எப்ப நான் தான் ஆதிபராசக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்த உணர போறனோ தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சிவனோட ஷோல்டர்ல சாஞ்சுகிட்டு, எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும், இன்று ஒரு நாள் மட்டும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எனக்காக இந்த ஒரு நாளை செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, ஓம் நமச்சிவாய் அப்படின்னு ஒரு சவுண்ட், யாரா அப்படின்னா நம்ம தாரகாசுரனோட பையன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அது ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதுமே என்ன மன்னிச்சுக்க சரி, நான் உடனே இங்க இருந்து புறப்பட்டாக வேணும், சீக்கிரம் வர வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு கிளம்பி போயிடுறாரு. அங்க பார்த்தா அவன் அடுத்தடுத்த விரல்களை வெட்டி எடுத்து ரத்த அபிஷேகத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல ரத்தம் தொட்டுச்சுன்னா அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம சிவனோட அருளால சிவலிங்கத்தின் மீது சொட்டி கிடந்த அத்தனை ரத்தமும் மறுபடியும் அவனோட உடம்புலயே போய் சேர்ந்துருச்சு. வெட்டப்பட்ட விரல்களும் ஒவ்வொன்னா வந்து அவனோட உடம்புல ஒட்டிக்கிச்சு. சிவனும் காட்சி கொடுக்கற, உன் தவ வலிமையை கண்டு நான் மெச்சறேன், வரம் வேண்டித்தானே என்னை அழைத்தாய், வரம் கேள், ஆனா ஒரு கண்டிஷன், சாகா வரம் கேட்க கூடாது, உங்க அப்பனை நான் இப்போ ஒரு நெருப்பு நாகத்தோட வளையத்துல அடைச்சு வச்சிருக்கிறேன், அதுல இருந்து அவனை ரிலீஸ் பண்ண சொல்லியோ முக்தி கொடுக்க சொல்லியோ நீ கேட்க கூடாது அப்படின்னு பாயிண்ட் பிடிக்கிறார். இவன் அப்படியா, சரி நான் சாகாவரமும் கேட்கல, எங்க அப்பாவை விடுவீங்க அப்படின்னு சொல்லல, அதுக்கு பதிலா நான் ஒரு வரம் கேட்க போறேன், ஆனா அந்த வரத்தை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும், வரத்தை காப்பாத்தணும், கொடுத்த வாக்க காப்பாத்தணும், செய்வீர்களா அப்படின்னு கேக்குறான். செய்யறம்பா சொல்லுப்பா அப்படின்னா, நீங்க எனக்கு என்னோட வேலைக்காரனாகணும், எப்படி சிவன் தன்னோட வேலைக்காரனா இருக்கணும் சொல்லிட்டு ஒரு வரம் கேக்குறாங்க, என்ன பாதுகாக்கிற பொறுப்பு உங்களோடது, எனக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு உங்களோடது, எனக்கு வேலைக்காரனாகிறதுக்கு தயாரா அப்படின்னு கேக்குறேன். சிவனோ ததாஸ்து அப்படின்னு ஒதுக்குற. இனி சிவன் இந்த பையனோட வேலைக்காரர். அந்த பக்கம் அண்ட வெளியில நாகபஷ்பம் நம்ம தாரகாசுரனை ஒரு நெருப்பு வளையத்துல அடபச்சு வச்சிருக்கோம். அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம அசுரகுரு சுக்கராச்சாரியார் வராரு. அவன் வணங்குறான். நாம போட்ட திட்டத்தின்படி எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, உன் பிள்ளையும் நம்ம பிளான் படி கரெக்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, கூடிய விரைவில் உன்னை சிவனே ரிலீஸ் பண்ணுவார், நீ என்னதான் இந்த நாக வளையத்துக்குள்ள கட்டுண்டு இருந்தாலும் இன்னும் உன்னோட சக்தி உங்ககிட்டதான் இருக்கு, நீ அண்ட வெளியில இருக்கிறதுனால நீ நினைச்சுறாங்க இவருக்கும் கேக்குது, பட் என்ன பண்ண முடியும், இவர் வானத்துல பார்த்தா சூரிய வெளிச்சத்தை மறைச்சு நின்னுட்டு இருக்கான் நம்ம தாரகாசுரன். இங்க தான் வேலைக்காரங்க கிட்ட அந்த புள்ளை ஆண்டா பேசிட்டு இருக்கான், என்ன வானத்திலேயே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டா, உங்க அப்பா தான் சூரிய கதிரையே மறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, உலகமே இப்ப இருள முழுகி கிடக்கு, இந்த இருளை விளக்கணும் அப்படின்னா நீங்க எங்க அப்பாவை அந்த நாக நெருப்பு வளையத்துல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, முக்தி கொடுங்க, அப்படி கொடுக்குற பட்சத்துல நானும் இந்த வரத்துல இருந்து உங்களுக்கு முக்தி தருகிறேன், எப்படி டீல் ஓகேவா அப்படின்னு கேக்குறான். இவரும் முடியாதுங்கிற, சரி எனக்கு கொஞ்சம் தொண்டை கரகரங்குது
தண்ணி தவிக்குது, போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கேக்குறான். வேலைக்காரன் தானே நீ, போ எஜமான் கேக்குறேன், போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். இவரும் கிளம்புறாரு தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்ப டப்புன்னு அவரோட சூலாயுதத்தை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு வேலைக்காரனுக்கு எதுக்கு சூலாயுதம், அது உன் தண்ணி எடுத்துட்டு வர ஆளுக்கு, நீ போ, அது வரைக்கும் இந்த சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. இவரு சரின்னு சொல்லிட்டு சூலாயுதத்தின் மீது இருந்த தான் கையை விட்டுறாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா அவன் சூலாயுதத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பான்ல, அந்த சூலாயுதத்தோட வெயிட் தாங்க முடியாம அப்படியே பூமி கடையில புதைய ஆரம்பிச்சிருவான். பாதி புதஞ்சிருவான். நல்ல வேலை நம்ம சிவன் அவனை பிடிச்சு மறுபடியும் தூக்கி விடுறாரு. என்னாச்சு அப்படின்னு அவன் பதறான். இந்த சூலாயுதத்தை சிவசக்தியை தவிர வேற யாராலையும் தூக்கி பிடிச்சுக்கிட்டே நிக்க முடியாது. இதோட சக்தியை தாங்கக்கூடிய அளவு வேற யாருக்குமே பவர் கிடையாது அப்படின்னு சொல்ற. இதை முன்னாடியே சொல்ல வேண்டாமா, இந்தா நீயே வச்சுக்க அப்படின்னு சூலாயுதத்தை கொடுத்துட்றேன். அப்புறம் தண்ணி எடுக்க போகும்போது வேண்டாம் வேண்டாம் தாகம் தீந்து போச்சு இங்கே நில்லு அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பக்கம் கைலாயமலையில் நம்ம சதிதேவியோ இன்னும் சிவன் வரல, சிவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு பதறாங்க. நான் போய் என் புருஷனை பார்க்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் இப்ப நம்ம சிவன் வேலைக்காரனாயிட்டான் அப்படிங்கிற மேட்டர் தச்சனுக்கு போய் சேருது. தச்சன் சம காண்டாக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா, எல்லா பேரும் என் பொண்ணை கொடுக்கும்போது ஏண்டா கொடுக்குறீங்க, வேண்டாண்டா என்ன வற்புறுத்தாதீங்கடா, என் பொண்ணு போற இடத்துல நல்லா இருக்க மாட்டாடான்னு வேண்டாம்னு சொன்னேன். ஒரு பயம் விடலையே, எல்லா பேரும் சேர்ந்து அந்த சிவனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிங்க. இப்ப பாருங்க, என் பொண்ணுக்கு புருஷனா இருந்தாலும் இல்லாம ஏதோ ஒரு அரக்கனுக்கு வேலைக்காரனா போய் உட்காந்துட்டு இருக்கேன். கேட்டா வரம் கொடுத்தானா, தகுதி பார்த்து தராதரம் பார்த்து வரம் கொடுக்கணும். சிவனுக்கு அந்த அறிவு சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி திட்டாப்ல. அந்த பக்கம் சிவன் வர ரொம்பவே தாமதமானதுனால சிவனுக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு. சிவரை நான் உடனே போய் பார்க்கணும், சிவன் இருக்கும் இடம் தான் இந்த சக்திக்கு அழகு அப்படின்னு சொல்லி அப்படியே சிவனை நோக்கி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிவ பத்னியான நான் கேக்குறேன், என் புருஷன் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்க, அடுத்த கணமே அவங்க அங்க இருந்து மறைஞ்சு பாதாள லோகத்துக்கு போறாங்க. சிவனின் முன்னாடி அடுத்த கணமே தோன்றாங்க. சிவனை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பரவாயில்லையே, என்ன வந்தடையக்கூடிய அந்த மார்க்கத்தை கண்டுபிடித்து விட்டாயே அப்படிங்கிறாரு சிவன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, உலகமே இப்போ இருள மூழ்கி கிடக்கு, கைலாயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி அவன் என்னையே கும்பிட்டு என்னையே வர வச்சு என்னையே வேலைக்காரனாக்கி வரங்கேட்டான், கொடுத்த வாக்குக்காக நான் இங்க இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் நம்ம தாரகாசுரனோட பையன் அவனும் அங்க வரான். யாரது, ஓ தேவி சதி வந்திருக்கிறார்களா, வாங்க மாதா வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், அடியன் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாப்ல. என் புருஷனை நீ வேலைக்காரனாக்கி நிக்க வச்சிருக்கேன்ல, அந்த வரத்துக்கு முக்தி கொடு, என் புருஷனை விடுவி அப்படின்னு கேக்குறாங்க. குறுக்கு வழியிலையும் இந்த வரத்தனை வாங்கி இருக்கிறேன், அவளை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எப்படி உங்க புருஷன் இல்லாம வாழ முடியாதோ அதே மாதிரிதான் எனக்கு எங்க அப்பா இல்லாம வாழ முடியாது, நீங்க உங்க புருஷனை ரிலீஸ் பண்ணணும் கேக்குறீங்க, நானே எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணணும் கேக்குறேன், ஒண்ணு கெட்டு போல, இப்பயே அவரை எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நானும் இந்த வேலைக்கார வரத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன், முக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா சிவன் அதற்கு தயாராக இல்லை. பாருங்க, சரியான பிடிவாதக்காரர் இவர், இவர்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம், பேசாம நீங்க கைலாயமலைக்கு திரும்ப போயிடுங்க, கையெடுத்து கும்பிடுற அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு போய் ஆசனத்துல உட்காரும் போது நம்ம சதி கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்ல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ளானது உங்க புருஷன் தான் அப்படின்னு சிவனை பத்தியே குத்தம் சொல்லிட்டு இருக்க காண்டாயிட்டாங்க. சிவன் இவ்வளவு சொல்லியுமே உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குன்னு அர்த்தம். புருஷனை காப்பாற்ற வேண்டியது ஒரு பொண்டாட்டியோட கடமை, தர்மம். அந்த தர்மத்துக்காக தான் இப்ப நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன் கூட என் புருஷன் கைலாயத்துக்கு வர முடியாது அப்படின்னா என் புருஷன் இருக்கிற அந்த இடம் தான் எனக்கு கைலாயம், அதனால நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போறாங்க. ஒரு வேலைக்காரன் எஜமானர் வீட்டுல தான் குடும்பத்தோட வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா வேலைக்காரனுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கணும், அவனுக்கு தங்குறதுக்கு ஒரு சின்ன குடிசையாவது போட்டு கொடுக்கணும், இதுதான் ஒரு எஜமானனோட தர்மம். அதனால நான் சிவனோட தங்குவதற்காக இங்க ஒரு இடத்தை கொடு அப்படின்னு கேக்குறாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல தாரகாசுரனுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்காக நம்ம சுக்கராச்சாரியார் அங்க போறாரு. போய் தேவி சதி இப்போ பாதாள லோகத்துக்கு வந்து உன் பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, சிவனை விடுவிக்க முடியாதுன்னா சிவனோட சேர்ந்து நான் பாதாள உலகத்திலேயே தங்க போறேன்னு வேற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு உன் பிள்ளை ஒத்துக்க கூடாது. ஒரு கால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கட்டும்னு ஒத்துக்கிட்டா அவங்க சங்கமோ நிகழ்ந்துடும், பாதாள லோகத்திலேயே அவங்க ஒரு பிள்ளைய பெற்றிருப்பாங்க, அப்புறம் உன்னோட அழிவும் உறுதியாயிடும். உன் பிள்ளை அதுக்கு ஒத்துக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும் போது கீழே பாதாள லோகத்துல அந்த பிள்ளையாண்டா சிவன் தனித்து இருந்து இந்த எஜமானனுக்கு எடுபடி வேலை செய்யட்டும், குடும்பங்குட்டியோட இங்க தங்க விட்டா அவரோட கவனம் செதறும், அதனால சிவனோட நீங்க தங்குறதுக்கு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். சதிக்கு பயங்கர கோபம், சிவன் கிட்ட இருந்து இந்த சக்தியவே பிரிக்கணும்னு பாக்குறியா, மூடா, சிவனோட இந்த சக்தி இருக்க முடியாத பட்சத்துல இந்த மூவுலகமே எதற்காக, இந்த திருஷ்டியவே நான் அழிச்சிடுவேன், பாக்குறியா, என் கோர தாண்டவத்தை பாக்குறியா அப்படின்னு கோபத்துல கொப்பளிக்கிறாங்க. அப்படியே சிவன் பக்கத்துல போனவங்க சிவனோட சூலாயுதத்தை அப்படியே வாங்குறாங்க. சூலாயுதத்தை ரொம்ப அசால்ட்டா இவங்க ஹேண்டில் பண்றாங்க. அதை பார்த்து இவனுக்கு ஷாக்கு, அந்த புள்ளையாண்டாக்கு ஷாக்கு, என்னடா இந்த சூலாயுதத்தை நாம பிடிக்கும் போது பூமி கடையில் இறங்கிட்டோம், இவங்க அவ்வளவு அசால்ட்டா பிடிக்கிறாங்களே அப்படின்னு சூலாயுதத்தை அப்படியே திருப்பி பிடிச்சு தான் கோப பார்வையால அவன் அப்படியே கொடூரமா பார்ப்பாங்க. மேல வைகுண்டத்திலயோ சதி தன்னோட ஆதிபராசக்தி ரூபத்தை தேஜஸ் வடிவில் பாக்குறதுக்கு தயாராயிட்டா. அவ உடல் இப்போ ஓரளவு தாக்கு பிடிக்கும், இன்னும் முழுமையான தகுதி கிடைக்கல, பட் ஸ்டில் சம்ஹவ் சதி மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மேல பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க சூலாயுதத்தை பிடிச்சு கோவப்பட்ட அடுத்த கணம் நம்ம சதி ஆதிபரா சக்தியாவே அப்படியே முழு ரூபமா மாறி நிக்கிறாங்க.
தேஜஸ்வடிவில நிக்கிறாங்க. சொல், சிவனோட சக்தி இருக்க ஆறடி நிலமில்லை என்றால் இந்த அண்ட சராசரத்தையே அழித்து விடுவேன் அப்படின்னு ருத்ர ரூபத்துக்கு மாறி நிக்கிறாங்க. உலக முழுக்க இருக்கிற எல்லா இயற்கையும் சீற்றமடைகிறது. ஆதிபரா சக்தியோட இந்த ருத்ர ரூபத்தை பார்த்து அந்த பையன் பயந்துட்டான். ஐயோ வேண்டாம் தாயே, நீங்க வேணும்னா சிவன் கூடயே அப்படின்னு தங்கிறதுக்காக சரின்னு சொல்ல வருவான் பாருங்க. அந்த இடத்துல நடுவுல வந்து நம்ம அசுர குரு சுக்கராச்சாரியாரு, தேவியே உங்க ருத்ர ரூபத்தை காமிச்சு இந்த பாதாள லோகத்தை தண்டிச்சிடாதீங்க, உங்க ருத்ர ரூபத்தை உங்க கோபத்தை இங்க இருக்கிற அசுரர்களால தாங்கிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நீங்க இங்க தங்கினா உங்க ருத்ர ரூபத்துக்கு எங்களால சாப்பாடு கூட போட முடியாது, தயவு செய்து இந்த ரூபத்துல இருந்து இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த குருநாதர். நீங்க இங்க தங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க தங்கிக்கிட்டு இருக்கிற அசுரர்கள் வேற எங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. பிரச்சனை இல்ல, இங்க இருக்கிற எல்லா அசுரர்களையுமே நான் என்னோட சாப்பாடாக்கிடுவேன், அசுரர்களோட கரியத்துன்னு நாளாயிடுச்சு, இனி எல்லா பேருக்கும் என் வயிற்றுக்குள்ளதான் புகலிடம், வேற எங்க அவங்களுக்கு இடம் வேணும், என்ன தைரியம் இருந்தா என் புருஷன் அந்த சிவனையே வேலைக்காரனா வைக்க வச்சிருப்பான், இவனுக்கு ஒரு பாடம் கட்ட போறேன் அப்படின்னு கோபத்துல கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள நம்ம சுக்கராச்சாரியரோ, ஏய் மூடா ஏண்டா இப்படி பண்ற, தயவு செய்து சிவனை அந்த வரத்துல இருந்து முக்தி கொடு, சிவனை விடுவி, இல்லனா இந்த பாதாள லோகம் அழியறது மட்டும் இல்லாம மூலகமே அழிஞ்சு போயிடும்டா பாவி அப்படின்னு திட்டாரு. உடனே அவனும் சிவனுக்கு அந்த வரத்துல இருந்து முக்தி கொடுக்கிறாரு. அப்பையும் ஆதிபரா சக்தியோட ரூபம் அப்படியே குறைஞ்சு சரியா மாறல. வேற வழி இல்லாம சிவங்கிட்டே போய், ஆண்டவா உங்களுக்கு தான் இப்ப அவன் முக்தி கொடுத்துட்டானே, ஆதிபரா சக்தியை கொஞ்சம் அடங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க கூப்பிடுவாரு. அடுத்த கணமே அந்த ருத்ர ரூபத்துல இருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி சதி ரூபத்துக்கு வராங்க. வந்ததுமே நம்ம சிவங்கிட்ட சொல்றாங்க, நீங்க சொன்னது உண்மைதான், நீங்க கொடுக்கற வரத்துக்கு பின்னாடி நீங்க நடந்துக்கிற விதத்துக்கு பின்னாடி சில காரண காரியங்கள் இருக்கு, நான் தான் ஆதிபரா சக்தி அப்படிங்கறத நான் உணரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கிறதா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஆதிபரா சக்தி மட்டும் ரொம்ப சந்தோஷம், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்ற பட்சத்துல எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சதியும் பரவாயில்ல கேளு அப்படிங்கிறாங்க. இவனும் வரம் கேக்குறான், ஒண்ணும் இல்ல நீங்க உங்க புருஷன் கூட சேர்ந்துட்டீங்க, நான் எங்க அப்பா கூட சேர வேண்டாமா, எங்க அப்பாவை கொஞ்சம் விடுவீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அதே சமயம் பிரம்மலோகத்துல பிரம்மா அங்க இருந்து டெலிபதி முறையில நம்ம சிவன் கூட பேசுறாரு, வேண்டாம் அந்த மாதிரி ஒரு முக்திய அந்த அசுரனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சிவன் கூட அவரு டெலிபதி முறையில பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கேப்ல நம்ம சதிதேவி ததாஸ்து அப்படின்னு வரத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சிவனால பேக் கிடைக்க முடியுமா, முடியாது. பிரம்மர்கிட்டயே சொல்றாங்க, சக்தி வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்டாட்டி ஒரு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கை நிறைவேற்றுறது புருஷனோட கடமையாகிறது, அதனால நான் கண்டிப்பா அவனை விடுவிச்சாகணும் சொல்லிட்டு அவரை விடுவிக்கவும் செய்யறாரு. ஒரு வழியா அந்த அசுர தாரகாசுரன் நாக நெருப்பு வளையத்திலிருந்து ரிலீஸ் ஆயிட்டான், அவனுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. சிவனும் சக்தியும் பாதாள லோகத்திலிருந்து கைலாய லோகத்துக்கு வந்தாச்சு. அண்டவெளியில ரிலீஸ் செய்யப்பட்ட அசுரன் தாரகாசுரன் சிரிச்சுக்கிட்டே இப்ப பாதாள லோகத்துல வந்து இறங்குறான், எனக்கு இப்ப விடுதலை கிடைச்சிச்சு, அதுக்கு ரொம்ப முக்கியமானவரு நம்ம குருநாதரும் என் பிள்ளையும் தான், ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்றாரு. கொஞ்சம் குஷியா இருக்கிறாப்ல பாயசத்தை செஞ்சு கொடுக்கறதா சொல்றாங்க. சோ பாயசமும் ரெடி ஆயிடுது. சிவனுக்கு ஊட்டுறதுக்காக ஆசை ஆசையா பக்கத்துல வர சிவனும் தவத்துல இருந்து வெளியில வர இவங்க சிவனோட வலதுபுறத்துல போய் உட்கார போக, நீ என்னோட இல்லால், உனக்கு எனது இடதுபுறம் எப்போதுமே காத்திருக்கும், என் இடப்புறத்துக்கு வா அப்படின்னு லெப்ட் சைட்ல தான் பொண்டாட்டியா உட்கார வைக்கிறாங்க. அதாவது எப்பவுமே புருஷனுக்கு இடதுபுறத்துலதான் பொண்டாட்டி உட்காரணுமா, சாப்பிடுற இடத்துல கூட. அதை பத்தி சொல்றாரு. இவங்களும் உட்காந்து பாயசத்தை ஊட்டி விட சாப்பிட்டு கம்முன்னு இருக்காரு. என்ன அவ்வளவுதானா, சாப்பிட்டுட்டு ஏதாவது சொல்லாமே அப்படின்னு கேக்குறாங்க. என்னத்த சொல்றது அவரு குழம்புறாரு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல நீ ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப இதுக்கு நீ சொல்லாமே இருக்கலாம் யா அப்படின்னு அவங்க கணவன் மனைவி அந்த நக்கல் நையாண்டியோட பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம சதி சிவன் கிட்ட, ஆமா ஒரு டவுட் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற கோடான கோடி ரசிகர்களுமே பக்தர்களுமே இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க, கேட்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் சரி பரவாயில்ல கேளுமா அப்படின்னு சிவன் சொல்றாரு. நீங்க தான் கடவுள், நீங்க தான் இறை, நாங்க எல்லாம் உங்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க யார கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, யார நோக்கி நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாருங்க. அருமையான கேள்வி, தாராளமான கேள்வி. இந்த கேள்வி ரசிகர்களாகிய நமக்கும் உண்டு. இவர் தான் எல்லாம் வல்ல கடவுள், இவர் யார தவம் பண்ணி கும்பிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வரும். யார் அவர், சிவனே கும்பிடும் அவர் யார்? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.